ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா, பைக் இன்ஜினோட கியர் பாக்ஸை யூஸ் பண்ணி ஷீட் மெட்டல்லாம் பெண்ட் பண்ணுறேன், பெண்டிங் மிஷின் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கேஜி ஷீட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அடி நீளம் இருந்தால் கூட அந்த ஷீட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி வந்து நம்மளால் உருட்ட முடியும். வாங்க, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னா 1.5 இரும்பு பைப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தேங்க. இந்த பைப்போட எண்ட் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட் நம்ம சமமாக வந்துட்டு கட் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அட்டை எடுத்து வச்சிருக்கேன். அந்த அட்டையை அந்த பைப்போட எண்டில் வந்து சுற்றிக்கிறேன். இப்போ சுற்றிடுவோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம மார்க்கரை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த லைனுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சமமான ஒரு எண்டு வந்துட்டு கிடைக்கும். ஏன் இந்த இடம் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பிறகு உங்களுக்கு புரியும். இப்போ பைப்போட எண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துலையும் அதே போல் வந்து பேப்பரை சுற்றிட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் வந்துட்டு கட் பண்ணிடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 3 பைப் வந்துட்டு நான் கட் பண்ணிடுறேன். அடுத்ததாக நான் ஒரு 4 பேரிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேரிங்கோட நம்பர் பார்த்தீங்கன்னா 6004. இந்த பேரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு பைப்பை நம்ம 4 அடிக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதோட எண்டில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக போகுது. ஆனால் நம்மளுக்கு பேரிங் உள்ளார டைட்டாக போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அதே 1.5 பைப் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பேரிங் சைஸுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்துங்க, இந்த பீஸை மட்டும் நம்ம இப்போ தனியாக வந்து கட் பண்ணிட்டு. இதே மாதிரி மொத்தமாக ஒரு 4 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீஸை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டாக வந்துட்டு அழுத்திக்கிட்டு நம்மளோட 1.5 பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பு உள்ளார உள்ள தள்ளலாம் அப்படின்னா வந்து உள்ளார ஓடிடும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேரிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து தள்ளி விட்டுறேன். பேரிங் அந்த பைப்போட எண்டில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உள்ளர் கூடிய பீஸ் வந்துட்டு இருக்கட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து ஒரு பீஸ் வந்துட்டு உள்ளார வந்து அடிச்சிடலாம். இந்த பீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரிங் வந்து நம்ம உள்ளார ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பேரிங் உள்ளாக்க போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ உள்ளார வச்சிருக்கக்கூடிய இந்த பீஸ் வந்துட்டு நகராமல் இருக்கணும் அப்படின்றத அதே இடத்துல வச்சுட்டு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த நான் 20mm ஒரு ரவுண்ட் ராட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். பேரிங்கோட இன்னரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20mm தான். இப்போ இந்த ராடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பு ஒரு 4 அடிக்கு கட் பண்ணோம் இல்லையா, 4 அடி இல்லாமல் கூட வந்துட்டு ஒரு 3 எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ராடை இப்போ இந்த பைப்புக்குள்ளார உள்ளார விட்டோம் அப்படின்னா அந்த ராடு வந்துட்டு பைப்புக்கு வெளியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துங்க ரெண்டு சைட்லேயுமே. இப்போ இந்த ராடோட எண்ணில் வந்து பேரிங் வந்து உள்ளார போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேரிங் வந்து உள்ளார போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேரிங் எடுத்து இந்த பைப்புக்குள்ளார போட்டோம்னா உள்ளார போகாது. என்ன நம்ம ஒரு பீஸ் வச்சிருக்கோம், அந்த பேரிங் வந்து ஆடாமல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, அதே 1.5 பைப் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன பீஸ், அது உள்ளார வச்சுட்டு நல்லா வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அந்த எடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த பைப்புக்கு மேலே வச்சு நம்ம அடிச்சு உள்ளார இறக்கிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து செம்ம டைட்டாக வந்து உள்ளார வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த சைட்லேயும் நம்ம வந்து பேரிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ராட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ராட் எடுத்து உள்ளார விடுறேன். இந்த ராடை இப்போ இந்த பேரிங்கில் வந்து லாக் பண்ணலாம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் அந்த பேரிங்கை வச்சுட்டு முன்னாடி நம்ம அடிச்சு உள்ளார இருக்கணும் இல்லையா, அதே போல் இந்த சைட்லேயும் வந்து அடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரோலர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரோலர் வந்துட்டு தேவை. அந்த 2 வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 4 திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு 100 பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு லைனை போட்டு இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிளேட் வந்துட்டு தேவை, 2 வந்து கட் பண்ணிடுக்கிறேன். இந்த பிளேட்டோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அந்த லைன் போட்டுருக்கோம் இல்லையா, லைன் போட்டு இடத்துலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ரோலர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஷாஃப்ட் போட்டுருக்கும் தெரியல. அந்த ஷாஃப்ட் வந்து உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு காடி தேவை. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் வீலை வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காடி மாதிரி வந்துட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் வந்துட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1.5 ஸ்கொயர் டிப், 4 அடிக்கு கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த பிளேட்டை வந்துட்டு 2 சைட்லையும் இதே மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோலர் எடுத்து நம்ம காடி மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளார போட்டுட்டு அந்த ரோலரை வந்துட்டு சுற்றணும் அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு சுற்றணும். அந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டையில் வந்துட்டு இடிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கொயர் டிப்போட லெங்க் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். அடுத்த ஒரு 10 திக்னஸ் இருக்க மாதிரி 1.5 பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு 2 பீஸ் நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே 2 பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1/2 போல்ட்டு உள்ளார போகிற அளவுக்கு நான் ட்ரில் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு வெல்டு பண்ணிடுறேன். இந்த பீஸை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் ஒரு பட்டை வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கல. அந்த இடத்துல 1/2 போல்ட்டை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு வந்துட்டு டைட் பண்ணிடலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த நான் 20mm ராடு உள்ளார போகிற மாதிரி 2 பட்டையில் வந்துட்டு நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இந்த பீஸை நம்ம இந்த பட்டையில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணணும். வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ரோலர் வந்துட்டு வரப்போகுது. அந்த ரோலர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 2 ரோலர் இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டான சென்டரில் வந்துட்டு வரணும். எப்படி வச்சா இந்த கையை வந்துட்டு மேலே தூக்கிட்டு கீழே இறக்கும்போது கரெக்டான சென்டரில் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம்.
அதே போல இன்னொரு சைட்லயும் ஒரு பிளேட் வச்சிருக்கோம்ல அதுலயும் அதே மாதிரி வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 20mm ராட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ராட் எடுத்து நம்ம வச்சிருக்க பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேட் உள்ளார வந்து உள்ளார விடலாம். இந்த ஷாப்ட வந்து நம்ம கட் பண்ண போறோம், அதாவது நம்ம மினிடி ரோலர்ல ஷாப்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை விட கொஞ்சம் நீளமா வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 1.5 பைப் வந்து ஒரு 3 நம்பர் கட் பண்ணோம்ல, அந்த 3வது நம்பர் பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் 3/4 வாஷர் ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாஷருக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ட் வந்து கரெக்டாக உள்ளார போகும். இந்த வாஷர் என்ன பண்ணுறோம்னா அந்த பைப்போட எண்டில் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம்ல, இதே போல் அந்த பைப்போட ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். வெல்டு பண்ணும்போது கரெக்டான சென்டரில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ நான் இந்த ராடை எடுத்து அந்த வாஷர் வச்சிருக்கோம்ல, அது வழியாக உள்ளார விடுறேன். அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாக வந்துட்டு வெளியில் வர மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ராட் இருக்கல, இந்த ராடை வந்து சுத்தமாக அந்த வாஷர் கூட சேர்த்து வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பண்ண ரெண்டு ரோலர்லையுமே அந்த பைப்புக்குள்ளார வந்துட்டு பேரிங் வரும், ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து வெளியில் வரும். இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இப்போ நம்மளோட மிஷினில் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டையை வந்து கழட்டி எடுத்துறேன். இந்த ரோலர் எடுத்து என்ன பண்ணனா அந்த சைடில் நம்ம ஓட்ட போட்டோம்லையா, அந்த இடத்துல வந்து மாட்டிட்டு இந்த சைடில் என்ன பண்ணுறோம்னா இந்த கையை எடுத்து அந்த ஷாஃப்ட் உள்ள போற மாதிரி வச்சுட்டு திருப்பி வந்தீங்கன்னா அந்த போல்ட் போட்டு வந்துட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ நான் 1.5 ஜிஐ பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து கரெக்டாக டைட்டாக உள்ளார போகுது. ஏன்னா முன்னாடி அந்த ரோலருக்கு வந்து ஜிஐ எடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பைப்போட ரேட் வந்து அதிகம், அதனால தான் அந்த பைப் வந்து சூஸ் பண்ணல. இந்த பேரிங் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ பைப்பில் வந்துட்டு நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பேரிங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த ஜிஐ பைப்புக்குள்ள வச்சுட்டு நம்ம டைட்டாக வந்துட்டு அடிச்சு இறக்கலாம். இந்த பேரிங்கை நம்ம 3வது ரோலரோட ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வெளிப்பக்கத்தில் வந்துட்டு மாட்டிக்கலாம். அந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை அந்த பட்டை கூட சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இதே போல் அந்த சைடில் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த 3வது ரோலருக்குமே வந்துட்டு பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த கை மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேலாக்க வந்து தூக்கணும், கீழாக இறக்கணும் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16mm போல்ட்டு நட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாக உள்ளார விட்டுட்டு இந்த நட்டை பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த நட்டை வந்து அசைக்கிறேன் இல்லை, இதே போல் வந்துட்டு நம்மளுக்கு அசையணும், அதுக்காக தான் அந்த போல்ட்டு போட்டு வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணுறோம். அடுத்ததான் நான் ஒரு 1 அடி நீளம் இருக்கிற மாதிரி ஒரு 16mm போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து ட்ரில் பண்ணி வந்து ஓட்ட போட்டுருக்கேன், அதை வந்துட்டு இந்த போல்ட்டு உள்ளார போட்டுக்கிறேன். இந்த போல்ட்டை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த நட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்டில் வந்துட்டு ஏற்றிக்கிறேன். அந்த போல்ட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த பிளேட் இருக்குல்லையே, இதை வந்துட்டு மேலே நம்ம கை மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், மேலே இருக்கக்கூடிய ரோலர் வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு அசைக்கும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த நட்டு பார்த்தீங்கன்னா அசையாமல் இருந்துச்சு அப்படின்னா போல்ட் வந்துட்டு ஏற்ற முடியாது, அதுக்காக தான் அந்த போல்ட்டு போட்டு வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நான் பைக்கோட ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வரக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் தான் அந்த போல்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறோன்னா அந்த போல்ட்டுக்கு இடையில வந்துட்டு மாட்டிட்டு அந்த போல்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நட்டில் வந்துட்டு நம்ம டைட் பண்ணலாம். இது எதுக்காக இந்த நட்டில் ஸ்ப்ரிங் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த நட்டை வந்துட்டு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 3வது ரோலர் வந்துட்டு கீழாக்க வந்துட்டு இறங்கும். அதுவே நம்ம லூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனால அந்த ரோலர் வந்துட்டு மேலாக்க வந்துட்டு போயிடும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் 3வது ரோலர் வந்துட்டு நம்ம கையினால தான் தூக்கிட்டு ஏதாச்சும் பிளேட்லாம் உள்ளார வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். இப்போ தானாகவே வந்துட்டு மேலாக வந்துட்டு போயிடும். இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தா நான் இரும்பு ராடை டீ மாதிரி வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இதே இந்த போல்ட்டுக்கு மேலே வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நான் பைக் இன்ஜினோட கியர் பாக்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்டன்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன், ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் அந்த ஸ்ப்ராக்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு வெல்டில் இருக்குது. இந்த கிராங்க் ஷாப்பில் ஒரு ஸ்ப்ராக்கெட் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் அவுட் புட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ராக்கெட் வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த கியர் பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டேப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் பிளேட் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதில் நான் ட்ரில் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம போல்ட் போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த கியர் பாக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கை மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்துங்க, இந்த இடத்துல வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் இன்னொரு சைக்கிளோட பிரிவியில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஃப்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோலரில், அந்த ரோலர் உள்ளார போகிற மாதிரி 2 வாஷர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வாஷரை அந்த பிரிவிலுக்கு மேலே வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். பிரிவிலுக்கு மேலே வச்சு வெல்டு பண்ணும்போது கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ 3வது ரோலர் நம்ம மேலே வச்சிருக்கோம்ல, அந்த ரோலரோட ஷாஃப்ட்டில் அதே 20mm ராட் இன்னொன்று வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ப்ரீவியூவில் எடுத்து அந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கலாம். அடுத்து நான் சைக்கிள் செயின் எடுத்து வச்சிருக்கேன். அந்த செயினை பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸோட அவுட்புட் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அதில் வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரீவியூவிலேருந்து நான் செயினை வந்து மாட்டிக்கிறேன். இந்த செயின் எடுத்து கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரீவியூவில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். செயின் கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அதே இடத்துல அந்த ப்ரீவியூவில் வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் கைனால் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்டில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹேண்டில் என்ன பண்ணுறேன்னா கிராங்க் ஷாஃப்ட் கூட சேர்த்து வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செயினை கியர் பாக்ஸ்லேருந்து இந்த ஷாஃப்ட் கூட சேர்த்து வந்துட்டு செயின் லிங்க் போட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளோட ஷீட் பெயிண்டிங் மிஷினுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங் வந்து பண்ணிட்டேன், ஆனால் பெயிண்ட் பண்ணதை நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கல. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மிஷினோட வெயிட் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 45-50 கிலோவுக்கான இரும்பு வந்துட்டு இருக்கு. அதனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது தான் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்மளோட மிஷினை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த இடத்துல இந்த கியர் பாக்ஸ் இருக்கிறதுக்கான யூஸ் என்ன அப்படின்றது வந்து சொல்கிறேன். வெறுசாக இந்த ஷாஃப்ட் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஹேண்டில் போட்டு நம்ம கையினால் சுற்றுற மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் உள்ளார நம்ம பிளேட்டை வச்சு சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சுற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கீரை வந்து போட்டுக்கிறேன். போட்டோம் இல்லையா, இப்போ ஹேண்டில் வந்து சுற்றுற பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஹேண்டில் வந்து நான் 12 டைம் சுற்றினேன் அப்படின்னா தான் இந்த ரோலர் நம்மளுக்கு ஒரே ஒரு ரவுண்டு வரும். அதாவது பார்த்திங்கன்னா 12 டைமுக்கான பவர் மொத்தமாக சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ரவுண்டில் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கீரில் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிக அளவு டார்க் கிடைக்கும். அதனால் நம்ம கையினால் சுற்றுறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட மிஷினில் இந்த 6mm ராட் இருக்குல்ல, இதை தான் நம்மளால் வளைக்க முடியாது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரடி ரவுண்டு கொண்டு வளைக்க போகிறேன். ஒரு அடி ரவுண்டு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 94 சென்டிமீட்டர் வந்துட்டு நீளம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ராடை அந்த மேலே உள்ள ரோலருக்கும் கீழே உள்ள ரோலருக்கும் இடையில வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு வந்துட்டு நான் சுற்றுறேன். அதே போல் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு வந்து சுற்றுறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக வந்து கீழாக வந்துட்டு இறக்கிட்டு போகணும். இப்போ நம்ம ஹேண்டில் பிடிச்சி வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கீரில் தான் வந்து போட்டிருக்கேன். சுற்றுறது வந்துட்டு எனக்கு கையில் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ரோலர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 2 ரோலருக்கு நடுவில் வந்துட்டு அந்த ராடை வந்துட்டு அழுத்துது. வளைஞ்சு போகிறது வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு 2 ரவுண்டு அந்த போல்ட்டு வந்து கீழாக இறக்கிறேன். இந்த ஸ்க்ரூ இருக்குள்ளே இதையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்சு வந்துருக்கு. இப்போ அடுத்தடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு வளைஞ்சிட்டு வரோம். இப்போ அப்படியே திருப்பி வந்து இங்கேயாக வர மாதிரி வந்து சுற்றுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால வீடியோட லென்த் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். வளைந்து விட்டது, நான் அதிகமாக திருவி விட்டேன். ரவுண்டு வந்துருச்சுங்க. இருந்தாலும் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து திருவிருக்கணும். இடையில என்னடா வளையலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு திருவிட்டேன். அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டினா, ஒரு அடியை விட சின்னதாக வந்துட்டு போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த கம்பி வந்துட்டு உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த ரவுண்டாக எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வெளியில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த போல்ட்டை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி வந்து கழட்டிக்கலாம். அப்படியே சைடில் வந்துட்டு ஒரு போல்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து கழட்டிட்டு இந்த ரோலர் வழியாக வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். திருப்பி இந்த பிளேட் இருக்குல்லையே, அதே இடத்துல வந்து திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னடா இதுக்கே 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷினில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 2mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டையும் அதே ரோலருக்கு இடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம 6mm ராடு சுற்றினதை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. முன்னாடி போலவே அந்த போல்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட் பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறேன். அந்த சீட்டு வந்து எந்த அளவுக்கு ரவுண்ட் ஆகி வருது அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த ஷீட்டோட திக்னஸ் வந்து கம்மி தானே, அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியே வந்து வெளியில் எடுக்கலாம். அழுத்தமான பிளேட்லாம் உள்ள விட்டு வளைக்கணும் அப்படின்ற பட்சத்தெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு சப்போர்ட்டை வந்து கழட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு வெளியே எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் இருக்கு வந்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வந்துட்டு நான் காமிக்கிறோமாங்க. அப்படி அழகாக இப்படி ஒன்று சேர்த்துட்டு வெளில அடிச்சிட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு பைப்புங்க. அடுத்ததாக நான் 3/4 இரும்பு பட்டை வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்மளால் சுற்ற முடியாது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பட்டை அப்புறம் 6mm கம்பி இதெல்லாம் சுற்றுறது வந்துட்டு இவ்வளோ பெரிய மிஷின் வந்துட்டு தேவையில்ல. அதை வந்துட்டு இன்னுமே சிம்பிளான மிஷின்லேயே வந்துட்டு நம்மளால் வந்து சுற்ற முடியும். நம்ம வண்ணியிருக்கூடிய மிஷினில் இதையும் வந்து சுற்ற முடியுதா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு செக் பண்ணுறோம். அடுத்த அந்த கியர் பாக்ஸை பற்றி முக்கியமாக வந்து சொல்லியே அவனுங்க, கையில் சுற்றுறது ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. அழுத்தமாகலாம் வந்துட்டு கிடையாது. அதுவே இந்த ராட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டமாக தான் வந்துருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸ் பிளேட்லாம் வந்து சுற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் இல்லாமல் 2வது 3வது கீர் கூட வந்து போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும். வா, வேறு லெவலுங்க. இதை ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா ஜாயின் பண்ணி வெல்டு அடித்தோம் அப்படின்னா அழகான ஒரு ரிங் வந்து கிடச்சிரும். அடுத்த ஆனால் ஒரு 1 அடி ஆகணும், 16 kgல இருக்கக்கூடிய ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி ரவுண்டு வர மாதிரி வந்து சுற்ற முடியுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஷீட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வளைஞ்சு வருது. இந்த கியர் பாக்ஸ் வச்ச முடியா கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரையும் வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிக அளவு ரவுண்டு நம்ம கையினால் சுற்றுறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதுவே நம்ம வெறுசாந்த ரோலரை கையினால் சுற்றுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் நம்ம அதிக ரவுண்டு வந்து சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஷீட் எந்த அளவுக்கு வந்துட்டு ரவுண்டாக வந்து வளைஞ்சு வருது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள்.
இந்த ஷீட்டையுமே சமயம் வந்துட்டு வளைச்சிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும். இது இல்லாமல் இன்னொரு ஷீட்டை வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த ஷீட்டை நான் ஃபைனலாக வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கேன். நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மிஷின் வந்துட்டு ஒத்து ஆனால் நல்லா வந்துட்டு சுற்றி இருக்கா அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இது எல்லாமே நம்மளோட மிஷினில் வந்து சுற்றுனது தான். அந்த கனமான ஒரு பட்டா இருக்கலையே அதுவுமே நம்ம மிஷினில் சுற்றுனது தான். ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கல. நம்ம இந்த மிஷினை மேக் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3. இதை வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து மாற்றணும். அதாவது உருளையாக வந்து உருட்டணும். உருட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு வரப்போகுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அடுத்த வீடியோவிலே இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு லெங்க்தான் விடும். அந்த வீடியோ என்ன அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் ஒரு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது முத்து மற்றும் கலை.